உண்மையிலே தலை வணங்கணும். தாய்ப்பால் இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்க தான் பசி ஆத்திக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். தொழில் ஆமா சரி, அதாவது ஒரு தொழில் பண்ணும்போது வந்து ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி இந்த தொழில் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது திருப்தி? இந்த தொழில் வந்து நாங்கள் சிறு வயதுலேருந்து விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால ஆடு மாடு கோழி அதுகளோடய எங்கள் வாழ்க்கை வந்து பின்னி பிணைஞ்சிருந்துச்சு. அதன் காரணமாக நம்ம கிராமத்திலே வளர்ந்ததுனால அது மேலே எப்போவுமே ஒரு அளப்பரிய ஒரு பற்று இருக்குது நம்ம கிராமத்துவாசிகளுக்கு பூரா. அந்த வகையில் அதுதான் பெரிய மூலதனமாகவும் இருந்துச்சு. நம்ம படிக்கும்போது எல்லாமே பால் வித்த காசை வச்சு தான் நம்மளை பஸ் ஃபீஸு மாதிரி கெட்டுவாங்க அப்படிங்கும்போது அது எந்த வகையிலையும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆடு மாடு கோழி வந்து கிராமம் பொதுவாக இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமம். அந்த கிராமத்து மக்களுக்கு பெரிய முதுகெலும்பாக இருக்கிறது இந்த ஜீவராசிகள். அதை வச்சு தான் இவங்களுக்கு வாழ்வாதாரமே. மற்றபடி டவுனில் மாதிரி ஏசியில் உட்காந்துட்டு நீட்டாக அவங்க வாழினா கூட நம்மளுடைய உழைப்பு இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே ஒரு அத்தியாவசிய இது. அதனால் அது மேலே ஒரு பெரிய பற்று இருக்குது. காலேஜ் டிகிரி நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, என்ன தொழில் செய்யலான்னு விவசாயம் பண்ணலான்னு பார்த்தோம். விவசாயம் பண்ணால் இன்றைக்கி அந்த அளவுக்கு போதிய வருமானம் இல்லை, நிறைய செலவு இருக்குது, சம்ம விலைவாசி எல்லாம் கூடிருச்சு. ஆனால் விவசாயிக்கு வர்ற பொருளுக்கு மட்டும் என்றைக்கு விலை கூடுறதில்ல. எம்எல்ஏ எம்பிக்கெலாம் சம்பளம் கூடிருச்சு, எல்லாத்துக்கும் நல்ல வருமானம் இருக்குது. நியாயமாக உழைச்சி சம்பாதிக்கிற விவசாயிக்கு இன்றைக்கி போதிய வருமானம் இல்லாதனால எல்லாம் கிராமத்தை விட்டு வெளியேற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. விவசாயம் செய்கிறதில்ல யாரும், விவசாயம் பண்ணுறதுக்கு யாருக்கும் இப்போ பிடிக்கலை. அந்தளவுக்கு வெறுத்து மக்கள் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்படி எல்லோரும் போயிட்டோம்னா நாளைக்கு எல்லா மக்களும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இந்த ஒரு தேசமே வந்து ஒரு ரொம்ப ஒரு பின்னடைவை நோக்கி போயிடும். அதனால் எங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் சரி அந்த மாதிரி வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கிராமத்து வாழ்க்கையை நம்ம கொஞ்சமாவது இது பண்ணணும், இங்கேருந்து விலையை வச்சு பொருள்களை அனுப்பணும் அப்படின்னு வந்தாலும் எங்களால் முடிஞ்சது இந்த ஆடு மாடை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை ஒரு மூலதனமாக வச்சு அதில் பாலை கறந்து ஏன்னா பக்கத்தில் உள்ள கிராமங்களில் பூரா நான் ஒரு 10-12 கிராமங்களில் பால் எடுக்கிறேன். எடுக்கிறனால இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் வந்து அந்த பால் மாடை வச்சு அவங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 100 பேரை வச்சு என்னுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு 5-6 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பொழப்பு ஆகி போச்சு. இதில் நான் மட்டும் சம்பாதிக்காமல் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குதுன்னா இந்த 1000 ரூபாயை நான் மட்டும் சம்பாதிக்காமல் இத்தனை பேர் குடும்பமும் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கும் பொழப்பு ஓடிக்கிருக்கு. அதனால இது ஒரு ரொம்ப நிம்மதியாக திருப்தியான ஒரு தொழில். ரொம்ப நானே இன்வால்வ் ஆகி தான் இதுக்குள்ளே இன்னும் இதை பெரிய அளவு கொண்டு போகணும், நாச்சியார் டைரி ஃபார்ம்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்தளவுக்கு அதுக்குரிய டெவலப்மெண்ட் எஃபர்ட் கொடுக்கல, அதுக்குரிய சப்போர்ட் எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் வந்து அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பேங்க்கில் இப்படி எல்லா இடங்கள்லையும் லோனு எதிர்பார்த்துட்ருக்கோம், அவங்களும் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. வந்த முன்னாடி இங்கே நம்ம கமுதி கோட்டமேட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு குளிர்வு அந்த என்ன சொல்கிறது அந்த குளிர்விக்கும் நிலையம்னு ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு 24 மணி நேரம் மக்கள் வந்து பால் வந்து கொடுக்குற மாதிரி மிஷினரி ஐட்டம்லாம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வெறும் 3-4 லிட்ரு தான் கொண்டு வந்து வியாபாரம் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1000 லிட்ரு பால் கொள்முதல் பண்ணுறோம், 800 லிட்ரு பால் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு 200 லிட்ரு பாலை வந்து நெய் தயிர் மோர் வெண்ணெய் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு 200 லிட்ரு பால் ஒதுக்கியிருக்கோம். 3 லிட்டரில் ஆரம்பித்து 1000 லிட்ரு கொண்டு வரதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷ உழைப்பு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு சடனாகவே பெரிய லெவலில் இதை பண்ண கொண்டு வரதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம ஐயா பசுமன் ஐயா நம்ம தெய்வமாக வணங்கக்கூடிய நம்ம ஐயா முத்துராமலிங்கத்தேவருடைய அருளால் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். முத முத அவர் பாதம் தொட்டு வணங்கிட்டு தான் இந்த தொழில் ஆரம்பித்தேன். எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மென்மேலும் இது போடணும், நான் மேலே வரணும். நான் இந்த ஏரியாவில் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். ஒரு பெரிய டைரி ஃபார்ம் யூனிட் இங்கே உருவாக்கணும். அதுக்கு மக்கள் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன்.